கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த புறநகர பகுதிகளில் வைத்து கடந்த 2008 கடத்தி செல்லப்பட்ட 5 மாணவர்கள் உள்ளிட்ட 11 பேரது வழக்கு விசாரணை இன்றைய தினம் கொழும்பு கோட்டை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. நீதிமன்றில் ஆஜராகியிருந்த சட்டமா அதிபர் திணைக்கள பிரதிநிதிகள் 3 மாதங்களுக்குள் சந்தேக நபர்களை இனங்கண்டு நீதிமன்றத்தில் அறிவிப்பதாக இன்றைய தினம் மன்றில் அறிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பின் கொட்டஞ்சென்னை மற்றும் தெஹிவளை பகுதிகளில் வைத்து கடத்தப்பட்டு கொழும்பு மற்றும் திருகோணமலை கடற்படை முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாக கருதப்படும் 5 மாணவர்கள் உட்பட 11 தமிழ் முஸ்லிம் இளைஞர்களது கடத்தல் சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணை இன்று செவ்வாய்க்கிழமை முற்பகல் கோட்டை நீதவான் லங்கா ஜாரத்ன முன்னிலையில் நடைபெற்றது. தமிழ் முஸ்லிம் மாணவர்களது பெற்றோர்களால் தொடரப்பட்ட இந்த வழக்கு விசாரணை கடந்த 8 வருடங்களாக நடைபெற்று வருகின்ற போதிலும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பில் எவரும் கலந்து கொள்ளாததால் தொடர்ந்தும் வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலையாகிய சட்டமா அதிபர் திணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 2 சட்டத்தரணிகள் இந்த வழக்கின் முக்கிய சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு மன்றில் ஊர்ஜிதப்படுத்துவதற்கும் முன்னிலை செய்வதற்கும் 3 மாத காலம் தேவைப்படுவதாக கோட்டை நீதவான் லங்கா ஜெயரத்னவிடம் கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கை தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் மன்றில் பிரசன்னமாகியிருந்த சட்டத்தரணி அச்சலா சனவிரத்ன எவ்வித ஆட்சேபனையையும் தெரிவிக்கவில்லை. இதற்கமைய சட்டமா அதிபர் திணைக்களத்தின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதவான் 3 மாத கால அவகாசத்தை வழங்கியதோடு எதிர்வரும் 2017 ஜனவரி மாதம் 5 திகதிக்கு வழக்கு மீதான அடுத்த கட்ட விசாரணைகளையும் ஒத்திவைத்தார். இன்றைய தினம் 11 பேரது கடத்தல் வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. ஏற்கனவே கூறியதற்கு அமைய சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் 2 பிரதிநிதிகள் மன்றில் பிரசன்னமாக்கினார்கள். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட விசாரணை அறிக்கை தொடர்பில் மேலதிக நடவடிக்கையை மேற்கொள்ளவும் சந்தேக நபர்களை பெயரிடுவதற்கு ஆலோசனை பெற்று நடவடிக்கை எடுக்க 3 மாத காலம் தேவைப்படுகின்றதாக மன்றில் கோரிக்கை விடுத்தனர். இந்த வழக்கு நீண்ட காலமாக இடம்பெற்றுள்ளதால் மேலும் தாமதிக்காமல் சரியான முறையில் சந்தேக நபர்களை விரைவில் அடையாளம் கண்டு நீதிமன்றத்தில் அறிவிக்குமாறு பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பாக மன்றில் தெரிவிக்கப்பட்டது. இவற்றை கவனத்தில் கொண்ட நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடமிருந்து மேலதிக விசாரணைகளையும் உதவிகளையும் பெறவும் சந்தேக நபர்களின் பெயர்களை குறிப்பிடவும் குறிப்பிட்ட கால அவகாசத்தை வழங்க இணங்கினார். இதேவேளை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் பிரசன்னமாகியிருந்த மாணவர்களின் பெற்றோர்கள் தங்களது உயிர் பிரியும் முன்பதாக தங்களது பிள்ளைகள் உயிருடன் இருப்பார்களா இல்லையா என்பதை நீதிமன்றம் அறிவித்து தீர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். எப்படி உணர்றோமான, இத்தனை 8 வருஷமாக இந்த நீதிமன்றத்துக்கு வந்து போகிறோம். எங்களுக்கு 1 வருஷமாக தான் கொஞ்சம் மனசில் திருப்திகரமாக இருக்குது. வந்த விசாரணைகளில் எங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறாண்டா, சாட்சிகள் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவங்களோட வாய் மறுமொழிகள் எடுக்கப்பட்டு அவங்கள கூட்டுவாளி குண்டில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கிறதால எங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குது. நான் இன்றைய நிலையில் இத்தனை காலமாக அவங்களுக்கு இவங்களை டிஎஸ்ஓ சாக்கள் அவங்கள வர சொல்லி வரையில் இன்றைக்கு தான் அவங்களும் வந்திருக்கிறாங்க. அவங்க பொறுப்படுத்திக்கிறாங்க. 3 மாதத்திற்கு தவணை கேட்டுக்கிறாங்க. இந்த 3 மாதத்துக்குள்ளே சம்மந்தப்பட்ட ஆக்களை தாங்கள் கண்டுபிடிச்சி அவங்க யார் யாருன்னு பேர் குறிப்பிட்டு தான் தாங்க ஆர்ஜர் படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்போ எங்களுக்கும் தெரியும் யார் யார் இதில் சம்மந்தப்பட்டுக்கிறாங்களோ எங்களுக்கும் தெரியும். இனி எங்களோட உடம்புல சக்தி இருக்கோ தெரியாது. இப்படி இந்த நீதிமன்றத்துக்கு வந்து போகிறதுக்கு எங்களால் முடியுமோ தெரியாது, இருப்போமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ எங்களோட உயிர் போனால் இதை தொடர்ந்து செய்கிறதுக்கு எங்களோட பிள்ளைகள் இந்த இடத்துக்கு வர இயலாது. சின்ன பிள்ளைகள் அந்த இடத்துல, அதனால் எங்களுக்கு கூடிய விரைவில் எங்களோட உடம்பு எங்களோட உயிர் போகிற கடையில் இந்த வழக்கு ஒரு நிலைக்கு வந்து எங்களோட பிள்ளைகளை எங்கிட்ட தரணும், இல்லையென்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆக்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்வோம். எனக்கு குற்றவாளிகள்ட தண்டனையும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இதோ எனக்கு ஒன்றுமே தேவையில்லை. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாய்க்கிட்ட எவ்வளோமா நாங்கள் அலைஞ்சிட்டோம், புருஷனையும் பிள்ளையும் எழுந்து எங்களுக்கு ஒரு தண்டனையுமே தேவையில்லை. 9 வருஷமாக ரஸ்தாதி ஆவி கொண்டு தான் இருக்க ரோட்டா நீதிமன்றம் சரி எங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுன்னு பார்த்தா அவங்களும் தள்ளி தள்ளி தவணை போய்கொண்டே இருக்கேன். எங்களுக்கு அந்த இந்த குற்றம் வேணாம், என் பிள்ளையோட வேனோட கடத்திட்டு போனாங்க, வேணும் வேணாம், பிள்ளையும் புருஷனையும் உயிரோடு பார்த்தா போதும். கொழும்பு கோட்டை மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற வளாகத்திலிருந்து IBC தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சமல்க சம்பத்துடன் ஸ்ரீயான் சுஜித்.